திருவாலங்காட்டில் இயங்கி வரும் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை நவம்பர் 8 அறவை தொடங்க திட்டமிட்டுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த ஆலை அறிவித்த இலக்கை எட்டியதே இல்லை. அதற்கான காரணத்தை கண்டறிந்து ஆலையை சிறப்பாக இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஒவ்வொரு வருடமும் கரும்பு விவசாயிகள் கோரிக்கை மனு கொடுத்து வருகின்றனர். எதுவும் பலனில்லை. ஒவ்வொரு ஆண்டும் இலக்கை குறைத்துக் கொண்டே போகிறது ஆலை நிர்வாகம். கரும்பு விவசாயி சங்க தலைவர் கோதண்டம் சொல்கிறார், திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 5 லட்சம் டன் கரும்பு விளைகிறது. ஆனால் அரசு ஆலைக்கு கரும்பு தர விவசாயிகள் விரும்பவில்லை. காரணம், அதில் உள்ள அரவை இயந்திரம் பழசானது, அடிக்கடி பழுது ஏற்படுகிறது. இது தவிர கரும்பு கொள்முதல் செய்து பல ஆண்டுகள் வரை விவசாயிகளுக்கு பணம் தராமல் இழுத்தடிக்கிறது. வெட்டுக்கூலி முறையாக அமல்படுத்துவது இல்லை. இதனால் விவசாயி கடன் சுமை ஏறுகிறது என்றார். ஆலை நிர்வாக மேலாண் இயக்குநர் மலர்விழியிடம் கேட்டோம். ஆலை லாபத்தில் இயங்க வேண்டும் என்றால் ஆண்டுக்கு 4 லட்சம் டன் கரும்பு அரைக்க வேண்டும். ஆனால் விவசாயிகள் நமக்கு தராமல் கரும்பை தனியாருக்கு விற்கிறார்கள். புதிய அரவை இயந்திரங்கள் வாங்க அரசிடம் சொன்னோம், நிதியில்லை என கைவிரித்துவிட்டனர் என்றார்.